பத்திரிகை நண்பர்கள், நீங்களும் கொஞ்சம் ஊழல் அறிக்கையை வெளியிடுறீங்க, காத்துக்கிட்டே இருக்கேன். நீங்களும் கொஞ்சம் எங்கூட துணை சேர்ந்தீங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து வெளியிடலாங்க. நீங்கள் கொஞ்சம் ஊழல் அறிக்கையை வெளியிடுவீங்க காத்துக்கிட்டே இருக்கேன். நானும் 3 வருஷமா ஒரு பத்திரிகை நண்பர் கூட ஒண்ணு வெளியில்ல, அண்ணாமலை மட்டும் வெளியிட்டு இருக்கிறேன். நீங்களும் கொஞ்சம் எங்கூட துணை சேர்ந்தீங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து வெளியில்லாமே. வீடு கட்டு திட்டம் வந்து இப்ப கடந்த 1 வருஷமா செயல்படாமலே இருக்கு, அது திருப்பி இந்த குறிப்பா இல்ல செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. குறிப்பா தமிழக அரசு வந்து முட்டுக்கட்டை போடுறாங்க. அதற்கு வந்து பிரதமருடைய குறிப்பாக இந்த ஆவாஸ் யோஜனா வீடு கட்டக்கூடிய திட்டத்திற்கு ஏகப்பட்ட முட்டுக்கட்டை போட்டிருக்காங்க. குறிப்பாக பணம் வந்து அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிறதுலேருந்து பல பிரச்சனைகள் இருக்குது. பிஎம் கிசான் திட்டத்தில் ஏகப்பட்ட பேர்த்த டெலீட் பண்ணி வச்சுருக்காங்க தமிழக அரசு. கிட்டத்தட்ட 600,000 விவசாயிகளை டெலீட் பண்ணியிருக்காங்க. இது சரியில்லை, அது சரியில்லைன்னு இதை எல்லோரும் சரிப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். காரணம், இந்த திட்டங்கள்லாம் மத்திய அரசாக இருந்தாலும் கூட மாநில அரசு மூலமாகத்தான் நம்ம செயல்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்குது அரசியலமைப்பு சட்டத்தில். எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு இல்லைண்ணே, தீபாவளி அப்போ எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு இல்லைண்ணே. அதாவது தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை மத்திய அரசு பட்ஜெட்டில் எவ்வளோ ஒதுக்கியிருந்தாங்களோ அதை விட அதிகமாக செலவு பண்ணியிருந்தாங்க 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு. அதையும் தீபாவளி நாள் என்று மொத்தமாக எல்லாம் கிளியர் பண்ணி கொடுத்தாச்சுங்க. பெண்டிங் எதுவும் இல்லைங்க. குரோ எக்கானமி என்ன 7% குரோ ஆகிட்டு இருக்கிறோம். 5வது பெரிய பொருளாதார நாடாக இருக்கின்றோம். குறிப்பாக சிறு குரு நம்மை போன்ற இந்த ஸ்மால் ஆவரேஜ் மீடியம் இன்கம் இருக்கக்கூடிய நாம் எல்லாம் இன்றைக்கி ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இத்தனை நாட்களாக பெரிய ஆட்கள் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணாங்க. இன்றைக்கி நம்மளை போட மிடில் சைஸ் இன்வெஸ்டர் இன்வெஸ்ட் பண்ணுறனால இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் இஸ் பூமிங், ரெக்கார்ட் லெவலில் இருக்குது. ஸ்டாக் மார்க்கெட் வந்து நம்முடைய பொருளாதார நிலைமையை ரிஃப்ளெக்ட் பண்ணுது, ஃப்யூச்சர் பொருளாதார நிலைமையை ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அதனால தான் ரொம்ப பாயன்சியாக இருக்குன்னா. அதனால் வருகின்ற காலத்தில் ஹாங்காங் மட்டுமல்ல, ஹாங்காங் பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷ்னல் லிஸ்டிங் நிறையா நடக்குது. அதனால் அது பெரிய ஒரு ஹாங்காங் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து பெரிய ஒரு இதாக தெரியுதுங்கண்ணா. இந்தியாவை பொறுத்தவரை நிறைய சிறு குறு நிறுவனங்கள் இதில் லிஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இன்னைக்கு இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டுடைய வெற்றியை பார்த்தீங்கன்னா, ஒரு திருப்பூரில் இருக்கிற, கோயம்புத்தூரில் இருக்கிற, சென்னையில் இருக்கிற, தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள்லாம் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகி பொதுமக்கள்கிட்டருந்து பணத்தை வாங்கி அதன் மூலமாக கம்பெனியை விஸ்தாரம் பண்ணி பொதுமக்களுக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க. அதுதான் இந்திய பங்குச்சந்தையினுடைய வெற்றி அண்ணா. மழை அதிகமாக பாதிக்கப்பட்டு விவசாயிகள் ரொம்ப பாதிச்சது சார். சில கிராமங்களுக்கு வந்து பயிர் காப்பீடு இன்சூரன்ஸ் வழங்கப்படவில்லை சொல்லுங்கள். இதுவரையும் புகார் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. அண்ணே, யாரெல்லாம் பயிர் காப்பீடு திட்டத்தில் இணைந்திருக்கின்றார்களோ, யாரெல்லாம் இணைஞ்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு தெரியும். குறிப்பாக இந்த பகுதியில் ஒரு ஆண்டும் கூட பயிர் காப்பீட்டு திட்டத்துக்கான பீரியட் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். 1 மாதம் இந்த மாதம் கூட 45 நாட்கள் எக்ஸ்டெண்ட் ஆகிருந்தது 2 தவணையில். ஸோ எங்கேயெல்லாம் இணைந்திருக்கின்றார்களோ எனக்கு தெரிஞ்சு பிரச்சனை எங்கே இல்லைங்கண்ணா. ஒருவேளை கீழக்கக்கூடிய தாசில்தார் சர்வே பண்ணும்பொழுது ரிப்போர்ட் சரியாக கொடுக்கலாம், பிரச்சனை அங்கே இருக்கும். எல்லாமே தாசில்தார் சர்வேல வரக்கூடிய ரிப்போர்ட்டை பொறுத்து. தாசில்தார் அவங்க பாதிச்சிருக்கு, இந்த வெள்ளம்னால பாதிச்சிருக்கு, இவ்வளவு பாதிச்சிருக்கு, அவங்க உண்மையாலுமே பயிர் போட்டாங்க, அவங்க பயிர் போட்ட பிறகு இவ்வளோ டேமேஜ் ஆயிருக்குன்னு ரிப்போர்ட் கொடுக்கணும். அது கொடுத்துருந்தாங்கன்னா எங்கேயுமே மத்திய அரசு தடுக்கப் போவதில்லை. காரணம், இது ஒரு இன்சூரன்ஸ். மத்திய அரசும் பயிர் காப்பீட்டு திட்டத்தை இன்சூரன்ஸ் கம்பெனி மூலமாக தான் இன்சூரன்ஸ் பண்ணியிருக்காங்கண்ணா. அந்த மாதிரி பிரச்சனை இருந்ததுன்னா இன்றைக்கி நாங்கள் சீர்காழி போகிறோம், விவசாய பெருமக்கள் கவனத்தை கொண்டு வருவாங்க, நாங்கள் சரி பண்ணி கொடுக்குறோம். ஆனால் எலன் மஸ்க்லேருந்து எல்லாமே சொல்கிறாங்க இந்தியா வந்து ஐநா சபையினுடைய பெர்மனன்ட் மெம்பர் ஆகணும்னு. நேற்று பார்த்தீங்கன்னா டெஸ்லாவுடைய சிஇஓ சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க, உலகத்தினுடைய பெரிய நாடு மக்கள் தொகையில். அதைத்தான் நம்முடைய அரசும் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம். ஐநா சபையில் குறிப்பாக ரிஃபார்ம்ஸ் நடக்கணும்னு நம்ம பேசுகிறோம். நிச்சயமாக நடக்கும், அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. நடக்கும் பொழுது, மிக விரைவில் நடக்கும் பொழுது. ஏன்னா இன்றைக்கி வந்து யூஎன் இஸ் நாட் ரிஃப்ளெக்டிங் த குளோபல் ரியாலிட்டிங்கன்னா, ஐநா சபை என்பது உலகத்தினுடைய தன்மையை ரிஃப்ளெக்ட் பண்ணாமல் பழைய ஓல்டு மேன்ஸ் கிளப்பு மாதிரி இருக்குது. 1950 காலத்தில் இருந்த ஓல்டு மேன்ஸ் கிளப்பு மாதிரி இன்றைக்கி ரிஃப்ளெக்ட் பண்ணோன்னா இந்தியா நிச்சயமாக பெர்மனன்ட் மெம்பராக இருக்கணும், வீட்டோ பவரோட. அது நிச்சயமாக மோடி அவர்கள் காலத்தில் நடக்கும் என்கிற நம்பிக்கை இருக்குது.